தலையை சீவ 10 கோடி வேண்டாம், 10 ரூபாய் சீப்பு போதும். நெய்வேலியில் நடைபெற்ற நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் அவர்களின் திருமண விழாவில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. நெய்வேலியில் சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் திருமண விழாவில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் திமுக கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்தினார். பின்னர் அவர் பேசியதாவது, தொழிலாளர்களும் விவசாயிகளும் நிறைந்த இந்த நெய்வேலி நகரத்தில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முன்னதாக பேசிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டது போல் இந்த திருமணம் ஒரு சுய மரியாதை திருமணம் ஆகும். இந்த திருமணம் ஒரு மாநாடு போன்று நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கூட்டமே சொல்கின்றது, இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு நன்மைகள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக இருக்கின்றது இந்த திருமணம். கழக தலைவர் தலைமையில் நடைபெற வேண்டியதாக இருந்தது G20 மாநாட்டில் கலந்து கொள்ள டெல்லி சென்றதால் சூழ்நிலை காரணமாக கலந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. இருப்பினும் முதலமைச்சரின் எண்ணம் முழுவதும் இங்கு தான் உள்ளது. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் நான் கலந்து கொண்டு பேசியது ஒரு நாள் செய்தி, அதை பொய்யாக திரித்து இந்திய அளவில் பேச வைத்து விட்டார்கள். சனாதனத்தை பற்றி இப்போது பேசவில்லை, 200 ஆண்டுகளாக பேசி வருகிறோம், இனியும் தொடர்ந்து பேசுவோம். G20 மாநாடு நடைபெறும் இடத்தில் இருந்த குடிசைகளை திரை போட்டு மூடியதுதான் மத்திய அரசின் சாதனை. பாஜகவின் ஊழல்கள் வெளிப்பட்டு வருகிறது, அதை மறைக்கவே என் மீது அவதூறு பரப்பி வருகின்றனர் என்று தெரிவித்தார். அதே போல அந்த போர்வை வலியுறுத்தினீங்க, வழி நிற்காதீங்க. நடத்தி வைக்க நான் நெய்வேலிக்கு வரணும்னு பல மாதங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு செய்தி வாங்கி மிகப்பெரிய ஏற்பாடுகள் சிந்தித்து வந்தார். ஆனாலும் நெய்வேலிக்கு நேர்ந்த பணியில்லாத சூழல் வந்து ஒரே ஒரு மாநாட்டில் போய் கலந்துகிட்டேன். மாநாட்டோட பேரு சனாதன ஒழிப்பு மாநாடு, ஒரு உள்ளரங்கத்தில் நடந்துச்சு. நான் பேசிட்டு போயிட்டேன், ஒரு நாள் செய்தியோட போயிருக்கோம். அதை விட்டுட்டு நான் சொன்னதெல்லாம் சொன்னேன்னு சொல்லி திருச்சி பொய் பரப்பி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்ல இந்தியா முழுக்க யார் ஒன்றிய அமைச்சர் பேசுறாரு, திரு அமித்ஷா பேசுறாரு, ஒன்றிய பிரதமர் பேசியிருக்கிறார், நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். அதுவும் சமீப காலமா என்னோட தலைவர் அதை அவங்க ஏழை விடுறாங்க. 10 லட்சத்துல ஆரம்பிச்சு இப்ப 10 கோடி ரூபாய் போயிருக்கு. என் தலையை செய்வனா 10 கோடி ரூபாய் பரிசு சொன்னது யாரு? சாமியாரு. நான் கேட்டாரு, சாமியார் 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன்றாரு, அவர்கிட்ட எப்படி இவ்வளோ காசு, அவர் சாமியார் தானா அப்படின்னு பத்திரிகையாளர் போய் கேட்குறாங்க அவர்கிட்ட. அந்த சாமியார் சொல்றாரு, என்கிட்ட சொத்து மதிப்பு 500 கோடி, 500 கோடி வச்சிருக்க உண்மையான சாமியாரா இருக்க முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, என் தலைக்கு எதுக்கு 10 கோடி, என் தலையை செய்வதுக்கு எதுக்கு 10 கோடி, 10 ரூபாய் சீப்பை கொடுத்தா நானே செய்துட்டு போயிடுவேன்.